இன்ற நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். Today's Bible reading is taken from Psalm 20. Psalm 20. May the Lord answer you when you are in distress. May the name of the God of Jacob protect you. May he send you help from the sanctuary and grant you support from Zion. May he remember all your sacrifices and accept your burnt offerings. May he give you the desire of your heart and make all your plans succeed. We will shout for joy when you are victorious and will lift up our banners in the name of our God. May the Lord grant all your requests. Now I know that the Lord saves his anointed. He answers him from his holy heaven with the saving power of his right hand. Some trust in chariots and some in horses, but we trust in the name of the Lord our God. They are brought to their knees and fall, but we rise up and stand firm. O Lord, save the king, answer us when we call. Here ends the reading. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆண்டினுடைய நாம் 3 மாதத்தை நாம் நிறைவு செய்து 4வது மாதத்தை நாம் துவங்கியிருக்கின்றோம். கடவுள் தாமே உங்களை எல்லா வல்ல நலன்களாலும் நிறைவுற செய்து உங்களை தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. நியூயார்க் நீதிமன்றத்தில் ஒரு புதுமையான ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அது என்னவென்றால், கடவுளை நம்புகின்றவர்களுக்கு விடுமுறை அளிக்கிறீர்கள், கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு விடுமுறை தருகிறீர்கள், ஈஸ்டருக்கு விடுமுறை தருகிறீர்கள். அதுபோலவே கடவுளை நம்பாதவர்களுக்கும் தேசிய ஒரு நாள் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று ஒருவர் அதை நீதிமன்றத்தில் வழக்காக தொடர்ந்திருந்தார். நிதியரசர் ஒரு சிறப்பானவர், ஆன்மீகவாதி. அவர் சொன்னார், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நாள் லீவு கொடுத்துருக்குறாங்க. கடவுள் இல்லை என்பவருக்கு ஏற்கனவே இந்த உலகம் உங்களுக்கு ஒரு நாள் லீவு கொடுத்துருக்குது. அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தினம் இருக்கிறது. ஏனென்றால் சங்கீதம் 14:1 வசனத்திலே பார்க்கின்றோம், கடவுள் இல்லை என்று அறிவியலிகள் தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கான தினம்தான் முட்டாள் தினம் என்று சொல்லி நிதியரசர் அந்த தீர்ப்பை சிறப்பாக முடித்து வைத்தார். நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியான சங்கீதம் 20, அங்கே அரசர் அவர் போருக்காக புறப்பட்டு போகின்றார். அப்படி போருக்கு புறப்படுகின்ற அரசருக்கு நிறைய வீரர்களும் உண்டு, அங்கே போரில் பயன்படுத்துவதற்கான கருவிகளும் கூட உண்டு. ஆனாலும் அந்த போர் என்பது எப்படி முடியும் என்பதை யார் ஒருவரும் கணிக்க முடியாது. ஆக இந்த வேத பகுதியான சங்கீதம் 20, அங்கே அரசர் போருக்கு செல்லுகின்ற பொழுது எழுதப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடலுடைய வாக்கியங்கள் என்னவென்றால், நெருக்கடி வேளையில் ஆண்டவர் உமக்கு பதிலளிப்பாராக. ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு கிரைசிஸ் பற்றி இன்றைக்கு சிறப்பான பாடங்கள் பல்கலைக்கழகங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நேரிடுகின்ற நெருக்கடிகளிலிருந்து நாம் எப்படியெல்லாம் தப்புவிக்க முடியும் என்பதை இன்றைக்கு அறிவுபூர்வமாக இன்றைக்கு நமக்கு சொல்லி தந்திருந்தாலும், இன்றைக்கு ஆன்மீகத்தில் இன்றைக்கு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய நெருக்கடிகளில், நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலே கடவுள் நம்மை எப்படியெல்லாம் தப்புவிப்பார் என்பது நம்மால் யூகிக்க முடியாத ஒன்று. அது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அங்கே ஒரு அமெரிக்க தேசத்தை சார்ந்த ஒரு படை வீரன் சந்திக்கக்கூடியதாக இருந்தான். ஏனால் மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம். படை வீரர்கள் மெக்சிகோ எல்லைக்குள் சென்று விட்டார்கள். அங்கே மெக்சிகோ வீரர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு வீரருக்கு மாத்திரம் தெரியும், எப்படி இருந்தாலும் நாம் தப்பிக்க போகிறதில்லை. ஆனால் தூரத்திலிருந்து ஒரு பாழடைந்த ஒரு வீட்டிற்கு ஓடி போயிட்டு பதுங்கி கொண்டான். அவன் பதுங்கி கொண்டவன் கடவுள்கிட்ட ஜபம் பண்ணுறான், வேறு வழி, ஆண்டவரே, என்னுடைய 2 பிள்ளைங்களை நான் விட்டு வந்திருக்கிறேன், என்னை எப்படியாக காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு சில வாக்கியங்கள் தான் ஜபம் பண்ணி முடிச்சிட்டான். படை வீரர், அங்கே எதிரி நாட்டினுடைய வீரர்கள், மெக்சிகோ இராணுவ வீரர்கள் அந்த இல்லத்தை சூழ்ந்துட்டாங்க. 3-4 வீரர்கள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு அறையாக சுற்றி கொண்டே வருகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஸ்பைடர் அவன் இருக்கிற அந்த ரூமில் இருக்கிறான்.
அந்த ஸ்பைடரானது அந்த கதவு பக்கத்தில் வந்துட்டு வந்துட்டு போகுது. அப்போ அவன் நினைக்கிறான், கடவுள் நமக்கு எப்படி உதவி பண்ணுவார், இந்த ஸ்பைடர் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஏளனமான ஒரு எண்ணம். வீரர்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த கதவு அறைகளை வந்து நிற்கிறாங்க. அந்த வீரர்கள் உள்ளே நுழைய போகிறாங்க. அப்போ அவனுடைய மேஜர் வந்து சொல்கிறார், இது போகாத, உள்ளே போகாத. சோல்ஜர்ஸ்லாம் கேட்குறாங்க, ஏங்க இதை பார்த்தியா, இங்கே பார், ஒரு ஸ்பைடர் வந்து என்ன பண்ணியிருக்குது, ஒரு பெரிய ஒரு வேலை செஞ்சுருக்குது. இந்த சிலந்தி கூடு இங்கே இருக்குது பார்க்கலையா, அப்படி சிலந்தி கூடு கட்டியிருக்கும் போது யாராவது உள்ளே போயிருக்க முடியுமா, சான்ஸே கிடையாது, அதனால் எல்லாம் வாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய புத்திசாலிதனம், ஆனால் அந்த சோல்ஜர் உள்ளே இருக்கிறவனுக்கு தான் தெரியும் கடவுள் ஏன் ஸ்பைடர் அனுப்பினார். ஒருவேளை நம்மால் யூகிக்க முடியாத காரியங்களை கடவுள் செய்யக்கூடியவர். ஆகவே அன்றைக்கே மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க, நீங்கள் வேணால் கோலியாத்தை வெற்றி கொண்ட வீரனாக இருக்கலாம், படை வீரர்கள் இருக்கலாம், தளபதிகள் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட கடவுள் தான் உங்களுக்கு உதவி செய்யும். ஆக தான் இங்கே 20வது சங்கீதத்தில் 1வது வசனத்திலே பார்க்கின்றோம், நெருக்கடி வேளையில் ஆண்டவர் உமக்கு பதிலளிப்பாராக, தூயகத்தில் இருந்து உமக்கு உதவி அனுப்புவாராக. கடவுள் எங்கேருந்து உனக்கு உதவி அனுப்புவார், அவருடைய தூயகத்திலிருந்து உமக்கு உதவி அனுப்புவார், கவலைப்படாது. ஒரு அன்பானவர்கள் இன்றைக்கு நண்பர்கள் உண்டு, உறவினர்கள் உண்டு, ஆனால் இப்படிப்பட்ட தருணங்களில் இன்றைக்கு நமக்கு எதாகிலும் ஒன்றென்றால் யார் இடத்தில் போய் நிற்போம், வெளியே போக முடியாதே. 144 உத்தரவுகள், நம்மை பார்க்க நண்பர்களும் வரமாட்டாங்க, உறவினர்களும் வரப்போகிறதில்லை, நம்முடைய சொந்த பிள்ளைகளும் நம்ம எட்டி பார்ப்பதற்கும் அவங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு 65 வயதுக்கு மேலேன்னா தனிமைப்படுத்தப்படு அப்படின்றாங்க. அப்போ பேரப்பிள்ளைகளை இருக்கிற குடும்பத்தில் அந்த பேரப்பிள்ளைகள் உங்களை பார்ப்பதற்கும் விரும்புவதற்கும் நியாயம் இருக்க போகிறதில்லை. ஆனால் தாவீதுக்காக எழுதப்பட்ட இந்த சங்கீதம், அங்கே மக்கள் சொல்கிறாங்க, கடவுள் தூயகத்திலிருந்து உங்களுக்கு உதவி அனுப்புவார். 7வது வசனத்தை பார்க்கின்றோம், சிலர் தேர்ப்படையிலும் குதிரைப்படையிலும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், ஆனால் நாங்களும் அப்படி அல்ல, ஆண்டவரின் பெயரில் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை அன்பானவர்கள், இந்த புதிய மாதத்தை துவங்கியிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நாம் எதன் மீதும் நாம் சார்ந்திருக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. வீரர்கள் உண்டு, குதிரை உண்டு, எல்லா விதமான கருவிகளும் உண்டு. கடவுளை நம்புவோம், கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை துவங்க இறைவன் தாம் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றவர்கள் திரு கால்வின் ஆக்ஸ்லே, திருமதி ஞானசெல்வம், திரு ஜே திவ்யன், திரு மரியா சுந்தர், திரு யாபேஸ், திரு ஜி கே ராஜன், செல்வி லித்திகா ஹர்னி, திரு கெவின் ரயான், செல்வி ஷேரோன் ரூபவதி, திருமதி ஜெனிஃபர் சுகன்யா, திரு ஆப்ரகாம் ஃப்ராங்க் ஃபின்லே ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றார்கள். அவர்கள் அனைவரையும் இறைவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் சிறப்பாக இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நிறைய ஆசீர்வதியும் சாமி. நாங்கள் புதிய மாதத்தை கண்டிருக்கிறது போல அவர்களும் ஒரு புதிய ஆண்டை தொடங்கும்படியான ஒரு பெரும் வாய்ப்பை அருளிருக்கின்ற சாமி. தேவன் தாமே இந்த நாளின் மூலமாக இந்த காணொலியின் வாயிலாக தகப்பனை இந்த ஆராதனை இந்த தியானத்தில் பங்கேற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் நிறை ஆசீர்வதியும் நீரே எங்களை பாதுகாத்து கிருபியோடு வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். ஏற்கனவே அறிந்த வண்ணமாக நம்முடைய ஆலயத்திற்கு பின்புறம் இருக்கின்ற 2 கிரவுண்ட் நிலம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கிறது. தவறுதலாக கடந்த வாரம் அறிவிப்பில் ஒவ்வொரு குடும்பமும் 50,000 ரூபாய் தர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். மாறாக ஒவ்வொரு குடும்பமும் 1,00,000 ரூபாய் தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய 3 மாதங்களை நாங்கள் நிறைவு செய்து 4வது மாதத்தை துவங்கியிருக்கின்றோம். வருகின்ற 15ஆம் தேதி முதற்கொண்டு நாங்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தொற்று நோய்கள் எங்களை சுற்றி இருக்கின்றன.
ஆனாலும் அவர்கள் மூலமாக எங்களுக்கு எந்த விதமானதொரு பாதிப்பும் வராதபடி நீரே எங்களை பாதுகாத்தருளும். அன்பு நிறைந்த ஆண்டவர் தாமே, நாங்கள் வாங்க இருக்கின்ற நிலத்திற்கான வெகுமதிகள் நன்கொடைகள் எங்களுடைய திருச்சபை மக்கள் மூலமாக கொடுக்கப்பட தகப் 4 கோடி ரூபாய் நாங்கள் வெகு விரைவாக சேகரிக்கப்பட்ட அந்த நிலத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை நீ தாரும். நீரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானோடு வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.